முஸ்தபா, இந்த குடாக்கு என்ன உமன் நினைச்சிட்டு இருக்கிறான், அதையே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், நீ கண்டுக்காத. ராசாராம், வயசு 28, சொந்த ஊர் கும்பகோணம், படிச்சது ஐபிஎஸ், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தது விசாகப்பட்டினத்துல, இப்ப வேலை பார்க்கறது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கிற கல்யாணமாகாத கட்ட பிரம்மச்சாரி. ரைட். அபே, யார் மன்னி? முஸ்தபா. ஓ, அந்த சுந்தரேசன ஜாமீன்ல எடுத்த அடியாள் நீதானா? உன்ன மாதிரி அடியாளுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எனக்கு பழக்கம். உன்ன மாதிரி அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து எனக்கு பழக்கம் இருக்கு. What is this? Abba! Abba! Ah! Abba! 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 Dab 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 dab! புரியலை, அன்பளிப்பு. உனக்கு வேண்டியதை நாங்க கொடுத்துட்டோம், பதிலுக்கு சுந்தரேசன் வேலையை திருப்பி கொடுத்துட்டோம். What? கேவலம் பணத்துக்காக பதவி வைக்கிறவன் நான் இல்ல. கெட் அவுட். தம்பி, ஓ நல்லதுக்கு சொல்றேன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் மனச மாத்திக்க, இல்ல மேலிடத்துல சொல்லி உன்னையே வேற இடத்துக்கு மாத்திடுவேன். மாத்திக்கிறியா? மாத்தணுமா? உன்ன மாதிரி எத்தனை முஸ்தபா வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. சாமதான பேத தண்டம், இந்த நாலு வழி எனக்கு தெரியும், ஆனா நீ எனக்கு விட்டு வைக்கிறது கடைசி வழிய மட்டும்தான். தண்டம். என்ன அடிக்க போறியா? நான் அடிச்சா நீ செத்துருவ. இப்ப உன சென்டிமெண்ட்ல அடிக்கிறேன். வா வா, பாரு, நல்லா பாரு. சுந்தரேசன் வீடு, இத பார்த்தா லஞ்சத்துல வாழ்ற வீடா தெரியுதா, இல்ல பஞ்சத்துல சாகுற வீடா தெரியுதா? தம்பி, போய் மார்க் ஷீட் எடுத்துருவா, பாக்கட்டும். விஜிலன்ஸ் ஆபீசர் முஸ்தபா, ஊரை கொள்ளடிக்கிறவங்க விட்டுருவானுங்க, ஓரமா ஒண்ணு கடிக்கிறவன புடிச்சு வந்து பெருமையா கேஸ் எழுதுவானுங்க போலீஸ்காரங்க. அந்த மாதிரி இருக்குது. பாரு, 96% வாங்கியிருக்கான். இந்நேரம் அவர் லஞ்சம் வாங்கியிருந்தார்னா அவர் பையனுக்கு சீட்டு வாங்கியிருப்பாரு. பாரு, அந்த அம்மா அவர் சம்சாரம். சம்சாரம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு கழுத எனக்கும் தெரியாது, உனக்கும் புரியாது. அந்த அம்மா உயிருக்கு ஆபத்துல அந்த ஆள் அடப்பணம் ஆயிட்டார். அந்த நேரமா பார்த்து அவர் கையில விலங்கு மாட்டி இப்ப நீ போஸ்ட்மார்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. பண்ணு. இறங்கி வந்திய, கொஞ்சம் எல்லாரும் உள்ள போங்க. சொல்லு. இப்ப வந்தது சுந்தரேசன் பொண்ணு தானே? ஆமா. இல்ல சொல்லு. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஆலியா நீ, இத போய் தயங்கி தயங்கி சொல்ற? உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணுதான் கொடுத்து வச்சிருக்கணும். கவலையை விடு, நாளைக்கே சேஷ மகால புக் பண்றேன். உங்க ரெண்டு பேர்த்து கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நான் நடத்தி வைக்கிறேன். அவசரப்படாத, நான் அந்த பொண்ணு கேட்டது கல்யாணம் செஞ்சுக்க இல்ல, என் கூட ஒரு ராத்திரி கம்பெனி கொடுக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான். சேஷ மகால்லாம் புக் பண்ண வேண்டாம், ஷெரட்டன்ல ஒரு ரூம் மட்டும் புக் பண்ணி கொடுத்தா. முஸ்தபா, நான் ஒண்ணும் பொம்பளை பிடிக்கல, எனக்குன்னு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கு. 1000 பொண்ணுங்களை பார்த்தேன்னு வச்சுக்க, அதுல ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு என் டேஸ்ட் ஒத்து போயிடும். இந்த பொண்ணு அந்த டைப்ல இருக்கு. நீ என் தேவைய கவனிச்சுக்க, சுந்தரேசன் வேலை விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ராசாராம், உன்னை பத்தி எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானா?
ஓ வாப்பா யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கல. ஆனா இப்ப அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. ஏன் தெரியுமா? ஓ வாப்பா செத்து பல வருஷம் கழிச்சுதான் நீ பிறந்திருப்ப. முஸ்தபா என்னால முடியுண்டா, அந்த பொண்ணை அடைஞ்சே காட்டுறேன். உன்னால முடிஞ்சா அவளை காப்பாத்திக்க. நல்லது நடக்கும் நினைச்சு தப்பு செஞ்சிட்டோம். வரக்கூடாதவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான், கேட்க கூடாததை கேட்டான். இனிமே இந்த குடும்பத்துக்கு நாம தான் பாதுகாப்பு. வா.